ஜாகிங் போ வேகமா ஓடிக்கிட்டு இருக்காரு ஒருத்தர், அவர் நல்ல ரன்னர்னு வச்சுக்கோங்க. சில பேர்லாம் வந்து இதுக்கு போறவங்கலாம் இருக்காங்க, மராத்தான் வாக்கர்ஸ்லாம் இருக்காங்க, 10 கிலோமீட்டர்லாம் நடப்பாங்க சர்வசாதாரண. நடுங்கி நடந்து நடந்து உடம்பு என்ன வேகமாக ஓடட்டுமே, உள்ளே சுரூபம் வந்து அசையா பொருள், எண்ணமற்ற மௌன பொருள், அசையா இருப்பு பொருள், மௌன பொருள் அப்படின்றதுல ஊன்றி நின்று கொண்டு நல்ல 40 கிலோமீட்டர் வேகம், 50 கிலோமீட்டர் வேகம், 60 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுங்க, ஜாகிங் பண்ணுங்க, விளையாடுங்க, எல்லா விளையாட்டும் விளையாடுங்க, எல்லா பிளே ஆணு பெண்ணு எல்லாம் உடம்பு இயக்கங்களுக்கும் உள் பார்த்தலுக்கும் லவ லேசம் வந்து டிஸ்டர்பன்ஸே கிடையாது. அதுதான் நம்மளுடைய சூக்குமம். இங்கே இங்கே ஆன்மீகம் என்ன பண்ணிடுச்சு, ஆன்மீகம் பழகுபவனே எண்ணமாய் இருக்கின்ற பெயராய் இருக்கின்ற உடலுக்கு ஆன்மீகம் இங்கே பயிற்றுவிக்கப்படுகின்றது. நோ 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 நோ, அந்த மாதிரி ஒரு ஆளே இல்லை நம்மளுக்கு. உடம்புக்கு உடம்பு ஒரு சடம், சடவுடல் நான் என்னாது, என்னாதுன்னா என்ன, நினைக்காது. உணர்ச்சியை அனுபவிப்பது கூட உடலாக உடலுடன் ஒட்டி வாசனை மயமாக இருக்கும் அகந்தை புத்தி மனம், இந்த 3 சாஃப்ட்வேர். இந்த உபகரணங்கள் இல்லாமல் ஆழ்ந்த உறக்கம் பரம்பொருளாகவே, அனைத்தும் பரம்பொருள். ஆழ்ந்த உறக்கம் என்ன, எல்லாமே தூங்குகின்றன, எல்லாமுமே பரம்பொருள், சகலம் அனைத்தின் ஆன்மாவாகவும் இருக்கும் அந்த பொருள் மனிதனுக்கு மாத்திரம் இந்த உபதேசங்கள் மூலமாக, கடவுள் அப்படின்ற உபதேசம் மூலமாக இந்த 3 சாஃப்ட்வேரை கடக்கிறோம். அதை வந்து விழிப்பு நிலை பூரா நீங்க கடந்தபடியே வந்து இருக்கணும். அது எப்படி இருக்க முடியும், வேகமா நடங்க. அஜெண்டா வந்து இன்னும் ஒரு 1.5 மணி நேரத்தில் ஆஃபீஸ்க்கு வரேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா 1.5 மணி நேரம் கிருக்கிருக்கிருக்குன்னு போறீங்க, வேகமா உடம்பு அசையட்டும். ஆனால் உள்ளே தெளிவாக எண்ணத்தில் பரபரப்பு இல்லாமல் உணர்ச்சிகளில், உணர்ச்சி எண்ணம் இல்லப்பா செத்து போச்சு வாங்கிட்ட, ஆனால் உடம்பு வேகமாக போய்கிட்டு, இதுதாங்க ரியல் சாதம், இதுதாங்க உண்மையில் துறவே. உணர்ச்சிமயமாக இருக்கும் எண்ண ஓட்டங்கள் உங்களிடம் நிகழவில்லையானால் உண்மையான துறவி நீங்க தான். அப்படின்னா நான் மனமே அசையலை, பிரபஞ்சமும் பிரபஞ்சமா இருக்கிற பிரபஞ்ச மனமும் நம்மளுடைய நான்பாவத்தினுடைய மனமும், அதாவது அகந்தை புத்தி மனம், இது 3 இருக்கிறதும் நான் எப்பவுமே சொல்லிட்டு இருக்கேன். நனவு நிலைன்றது வந்து ஆன்லைன் இன்டர்நெட் கனெக்ஷன் ஃப்ரம் பிரபஞ்ச மனம். பிரபஞ்ச மனத்துல நீங்க இங்க உட்கார்ந்துக்கிட்டு என்னத்தை யோசிக்கிறீங்களோ, எந்த வருஷத்துக்கு பின்னாடி போறீங்களோ, முன்னாடி போறீங்களோ, பட் அப்படிலாம் போகவே வேண்டான்ற அளவுக்கு நம்ம சாதகத்தை வந்து சுருக்கி கொண்டு வந்துட்டோம். எதுக்கு நீங்க வந்து பழசையோ இல்லாட்டி எதிர்காலத்தையோ ப்ரொஜெக்ட் பண்ணணும், எதற்கு? அப்படி நினைப்பவனே இல்லைன்றதுதான அங்க கடக்கும் தன்மை, உள்கடக்கும் தன்மை. நல்லா துவைச்சு துணியை துவைக்கிற கைகள் துவைச்சுக்கிட்டு இருக்கட்டும், புத்தியா செய்யணும். வேர்வை கொட்ட கொட்ட ஜிம்ல வேலை பண்ணுங்க, ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணுங்க, யோகாசனா பண்ணுங்க, பிராணாயாம பண்ணுங்க. உள்ள எதுக்கு தாட்ஸ், உள்ள எதுக்கு, உங்க சொரூபம் அது இல்லையே. இதுக்கா வந்து எக்ஸசைஸ் பண்ணி கொடுக்குறீங்க, இதுக்கா பிராணாயாம பண்றீங்க, இதுக்கா தியானம் பண்றீங்க, உடம்புக்கா முக்தி, உடம்புக்கா ஏதோ மேன்மை. உடம்பை விட்டு மனம் இருக்காது, மனம் இல்லாமல் உடம்பு இருக்காது, உடம்பு பிரஜை இல்லாமல் மனம் இருக்காது. ஆனா நம்மளுக்கு வெறும் தூய பிரஜை மாத்திரம் வேணும். இதுதான் வேத வாக்கியம் ஒன்று சொல்லுது, என்ன சொல்லுது, பிரஜானம் பிரம்மம். பிரஜானம்னா பிரஜையே பிரம்மம். ஆனா எப்படி இருக்கு, நல்ல சலைவா ஊறிக்கிட்டு இருக்கிற நாக்கு மாதிரி இருக்குது, எந்த டேஸ்டும் வைக்காதது போல வெறும் இருப்புணர்ச்சி. பகவானை கேட்கும் போதெல்லாம் இது எப்படி தெரியலன்றீங்க, நீங்க உங்களோட இருப்பு எப்படி தெரியாம இருக்கோம், நான் இருக்கேன்னா அவங்க உடனே உடம்போட ஐடென்டிஃபை பண்ணி சொல்லுவாங்க எல்லாம் பதில், உடம்பா இருக்கேன் நான், சோன் சோவா இருக்கேன் அப்படிலாம் இதெல்லாம் கிடையாதுமா, வெறும் இருப்புணர்வு. அதுல உங்க பாடி மைனஸ், அதனாலதான் சொன்னேன் 2 ஸ்டெப்பு தான். ஒண்ணு வந்து உடம்பு, ஸ்தூல உடம்பு நினைவுல கூட இருக்கக்கூடாது. ஓடும்போது ரன்னிங் போயிட்டு இருக்கீங்க, வெறும் டிராபிக் சென்ஸ். எக்ஸசைஸ் பண்றது, கலைகளுக்கு போகின்றது, எல்லாம் செய்து கொண்டு இருக்கின்றது,
உடல் எல்லா இயக்கங்களும். அதுதான் நான் பற்றற பற்றல் அப்படின்னு போட்டேன். பற்று அற பர்பஸ் என்ன? பற்று அறுத்தல். உடம்போட பிராணமய கோஷாவோட எண்ணங்கள் சுரூபம் இல்லை அப்படின்ட்டு மௌனத்தோட மௌனத்தில் கரைஞ்சு போயிடணும், கலந்து விட வேண்டும். அசைவுகளை கடந்த அசைவற்ற பொருள் வெறும் இருப்பு, அது உடம்புனோட இருப்பு இல்லை. அதுல போய் இரண்டரை கலந்து விட வேண்டும். இவ்வளவே வெகு எளிது. 24 hours வந்து இது தவ வாழ்க்கை. பீக் ஆஃப் என்னன்னு சொல்றது, ஸ்கில்ஸ் எல்லாம், ஸ்கில்ஸ் எல்லாமுமே உதிக்கும் இடம். இடம் அந்த இடத்துக்கு வந்து எந்த விதமான நாமரூப பெயர்களும் கிடையாது, உணர்ச்சிகளும் கிடையாது. ஒரு வெட்ட வேலி போலதான், ஆனா சூன்யம் இல்லை. சூன்யம் இல்லை, நிக்கிறதுக்கு தான் தீரம் வேணும். தீரத்துக்குத்தான் வந்து சத்சங்கம், உணர்ந்த குரு. இது ரெண்டே பாயிண்ட் போறோம், அடிச்சிடலாம். இங்கேயும் வெற்றி, இகத்திலும் வெற்றி, பரத்திலும் வெற்றி அப்படின்னு ஒரு பாட்டு வந்து நம்ம போட்டோம் அருணாச்சல. இது இந்த பாட்டில் ஆன்ம விஞ்ஞானத்தில், ஆன்ம விஞ்ஞானத்தினுடைய கடைசி 250th பாட்டு பார்த்தீங்கன்னா, இகத்திலும் வெற்றி பரத்திலும் முக்தி, ஜகத் இது அகந்தை அழிய நிறைவுன்னு ஏதோ சம்திங் முடியும் அந்த குரல். சிம்பிள் 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 சிம்பிள். ட்ரஸ்ட்டு தான் வேணும், நம்பிக்கை வேணும். இன்ஸ்டன்ட்டுங்க, இன்ஸ்டன்ட்ன்ற டைம் கூட ரொம்ப ஜாஸ்தி. பண்ணி 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 ஊறி ஊறி தோஞ்சி 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 அப்படியே கலந்தது தெரியாமல், மாறினது தெரியாமல் 24 hours எனர்ஜி இருக்கும் உடம்புல. உடம்பா இல்லைன்னா உடம்புக்கு ஃபுல் எனர்ஜி. வெறும் ஏதோ பிராண இயக்கங்கள் சொல்லிட்டு வெறும் யோகா பண்ணிக்கிட்டு உள்ள ஆள் இல்லைன்னா, யோகா பண்றவன் இல்லைன்னா பக்கா பிராண இயக்கங்கள். 5 பிராணன்களும் உடம்பு பூரா நல்லா இயங்கும். எண்ணங்களே இல்லைன்னா கம்ப்ளீட் ஃபுல் எனர்ஜி. அச்சலம்தான் அப்படின்றத இன்ஸ்டன்ட்டுக்கு இன்ஸ்டன்ட், ஒவ்வொரு இன்ஸ்டன்ட்லையும் எப்படி வண்டானது ஒவ்வொரு மலர்லேருந்தும் தேன் எடுக்குதோ, அதை போல ஒவ்வொரு புள்ளியிலேருந்தும் ஸ்டில்னஸ் சைலன்ஸ், ஸ்டில்னஸ் சைலன்ஸ், ஸ்டில்னஸ் சைலன்ஸ். அதை நோக்கியே புத்தி இருக்கணும். எந்த பேச்சு எந்த திட்டங்களை போட்டிருந்தாலும் புத்தியிலேருந்து கைண்டிடணும், மனத்தில் எண்ண ஓட்டங்கள்லேருந்து கைண்டிடணும். விஜய்சங்கர் கேள்வி கேட்டார், ரங்கதுரை கேள்வி கேட்டாங்க, பிளான் பண்ண வேண்டாமா, அது பண்ண வேண்டாமா, எதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம். அது இது நடக்கும், நடக்க வைக்கணும். அந்த விஜய்சங்கரும் அந்த ரங்கதுரையும் தனிப்பட்ட ஒரு கண்ணாடிக்கு வெளியில் இருக்கிற பிரதிபிம்பங்கள் இல்லை, அந்த மாதிரி ஒரு பிம்பமே கண்ணாடிக்குள்ள பிரதிபலித்து கொண்டிருக்கின்ற பிம்பங்களில் நீங்கள் அந்த கண்ணாடிக்குள்ள இருக்கிற பிம்பங்களுக்குள்ளேயே உள்ள போயிடுறீங்க, போயிட்டு சுரூபத்துக்கே போறீங்க. சி, கண்ணாடின்றது என்ன சொல்றோம், சுரூபம், ஆன்ம பொருள். அதுக்கு அந்நியமா பிரதிபலிப்பு இல்லை, வெளியில பிரதிபலிப்பு இல்லை, கண்ணாடிக்குள்ள ஆல்ரெடி பிரதிபலிப்பு இருக்குன்றோம். அதுல சர்வ பிரபஞ்சம் மனோமயமாக சத்வ ராஜச தாமச குணங்களாக பிரதிபலித்து கொண்டிருக்கின்றது. அதில் நம்மிடம், அதாவது உள் திரும்பியவர்கள் உள்ளே கடந்து கொண்டிருக்கின்றார்கள். சத்வகுணத்தை நோக்கி தீர்த்த யாத்திரைக்கு அவர்கள் கூர்மையாக சென்று கொண்டிருக்கின்றார்கள். அந்த சத்வகுணம்னாலே வெறும் விழித்த உணர்வு, நம்மளுடைய சுரூபமே விழிப்பு உணர்வு தான். கரெக்ட் ஃப்ரீக்வன்சில அலைன் ஆறோம், கரெக்ட் ஃப்ரீக்வன்சி. மனம்ன்றது பெரிய காடு, அதாவது ஸ்பெக்ட்ரம் வேவ்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, ஃப்ரீக்வன்சி, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், அது வந்து பிரபஞ்சம் பூரா பரவி கிடக்கு. பட் ஒரு குரு இருக்கும் பொழுது, உணர்ந்தவர் இருக்கும் பொழுது எக்ஸாக்டா அவர் சொல்லி அம்பு எய்ய வைக்கிறார், அம்பு எய்துகிறார். நேரா வந்து எண்ணம் உதிக்கிற இடம் சைலன்ஸ் பா, மனம் உணர்ச்சி மயமாக எதிர்பார்க்கிற இடம், திட்டம் போடுகிற இடம், பயந்த இடம், அதெல்லாம் உணர்ச்சி உதிக்கிற இடம், அது அச்சலம் பா. இந்த பயம்லாம் இல்லை, பயந்தவெல்லாம் கிடையாது, திட்டம் போடுறவெல்லாம் கிடையாது, முடிவெடுத்தவெல்லாம் கிடையாது, பாதுகாப்பை தேடுகின்றவெல்லாம் கிடையாது, மகிழ்ச்சி இருந்தவனும் கிடையாது, நல்லவனும் கிடையாது, கெட்டவனும் கிடையாது, எல்லாம் உணர்ச்சிகள், எதுவும் கிடையாது. உணர்ச்சி இல்லாத அங்க அச்சலம். இவ்வளோ ரெண்டே ரெண்டு பாயிண்ட். 24/7 உடம்பு எப்படி வேணா ஆசையட்டும், எண்ணங்கள் இல்லாமல் ஆஃபீஸில் எப்படி வேலை பண்ணுறது, இதெல்லாம் வந்து அறியாத காலத்தில் கொண்ட பயங்களை வைத்துக்கொண்டு இன்னும் வந்து அந்த கேள்வியிலேயே நம்ம நின்றுக்கிட்டு இருக்கோம். பண்ணி பாருங்க,
உங்களை மாதிரி அந்த இடத்துல ப்ரெசன்ட் பண்ணுறவர் இருக்கவே மாட்டார். ஆஃபீஸ்க்கு போய் ஃபுல்லாக ஆஃபீஸில் போய் ஃபைலை எடுத்து லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி இல்லாட்டி டெஸ்க்டாப்பை ஓப்பன் பண்ணி அந்த ப்ரோக்ராமை பார்க்கும் பொழுது வர வேண்டிய தருணத்தில் ஆஜராயிடும். எது அது எப்போவுமே இருக்கிற நீங்காத பொருள். அந்த உணர்வுலேருந்து ஸ்பான்டேனியஸாக புத்தம் புதுசாக அறியாதவனுக்கு, உள் நிற்காதவனுக்கு, உள் திரும்பாதவனுக்கு ரெண்டே ரெண்டு வழிகள், அஞ்சு வழிகள் இருந்தால் ஜாஸ்தி. 2 கோடி வழிகளில் ஒர்க் பண்ணோம் ஒரு பவர். அதை அலோவ் பண்ணல நம்ம. ஏன்னா உடம்பாக எழும் எண்ணமும், உடம்பாக தன்னை நினைக்கும் தேகம் ஆத்மா என்று நினைக்கின்ற புத்தியும் தப்பான இடத்தில், புத்தி உடம்பை ஆத்மாவாக நினைக்கும் தன்மையால், உணர்ச்சிகளாக மாற்றும் தன்மையால், பயம், பாதுகாப்பு, ப்ரீ பிளானிங், ரிஹர்சல் பண்ணிக்கிட்டே இருக்கிறது எல்லாத்துக்கும். வாழ்க்கையே உள்ள பேசிக்கிட்டே இருக்கிறது. வாழ்க்கையே ஓயாமல் யாருக்கோ ப்ரூவ் பண்ணுற மாதிரி. அவர் என்ன நினைப்பார், இவங்க என்ன நினைப்பாங்க. ஒவ்வொரு பிளான் பின்னாடியும் பார்த்தீங்கன்னா பயத்தினால்தான் பிளான் பண்ணுறோம். நம்ம சொதப்பிடக்கூடாது. நம்ம ஐ ஷுட் நாட் பிகம் ஏ ஃபெயில்யூர் இன் த ஐஸ் ஆஃப் அதர்ஸ். மற்றவர்கள் பார்வைக்கு சொதப்புறவனா, ஃபெயில்யூர் தோல்வி அடைந்தவனாக அப்படின்னெல்லாம் பயத்துல தான் பிளானிங் வருது. இங்க வந்து அந்நியர்களே இருக்க மாட்டாங்க உள்ள நிக்கிறவங்களுக்கு. அந்நியர்களும் கிடையாது, பிரபஞ்சமும் கிடையாது. அங்க என்ன வருதோ அந்த டிக்டம், அதுதான் விழிப்புணர்வு. அந்த விழிப்புணர்வுக்கு அந்நியமா எந்த ஸ்கில்லும் கிடையாது. ஹையஸ்ட் ஸ்கில் வேணும்னா அச்சலம் மௌனம். இதுதான் பிளாட்ஃபார்ம். இது 24/7. எதற்கும் அஞ்சாதீர்கள், தைரியமாக உள் செல்லலாம்.